போய் இது எங்கேயோ சண்டையில் போய் முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, இனிமேத்த நாம் வளரவிடக்கூடாதுங்கிறதுக்காக வீரபத்ரன் தக்ஷனை முடித்தார். குருத்தா சுதஷ்டோஷ்டபுட்டா புட்டா சதூர் ஜட்டீர் ஜட்டாம் தடிஜ்வலி சடோக்ர ரோச்சிஷாம் உத்கிருத்திய ருத்ரா சஹசோத்தோ ஹசன் கம்பீரநாதோ விசசர்ஜதாம் புவி தக்ஷம் சயஜம் ஜகி மத்பட்டானாம் தொமக்ரணி ருத்ர பட்டாம்சகோமே. ருத்ரர்களுடைய கணங்களாகிற நீங்கள் அங்கிருக்கும் அனைவரையும் போய் அழியுங்கள், தக்ஷ பிரஜாபதியும் அழித்து விடுங்கள் என்று ருத்ரன் ஆணையிட்டார். பெரும் சண்டை மூண்டது, அழிந்தே போயினர். பிருகும் பபந்த மணிவான் வீரபத்ரா பிரஜாபதியும் புருகு அவர்களுக்கு சாதகமா வந்தார், அவரும் தலைப்படுத்தப்பட்டார். சண்டீஷா பூஷணம் தேவம் பாகம் நந்தீஸ்வரோ கிரகீது நந்திகேஸ்வரர் பெரும் கோபத்தோட அங்க கூடியிருந்த தேவர்கள் அனைவரையும் இழுத்து கட்டிவிட்டார். இது ஒத்தருக்கொத்தர் கடைசியில தேவர்களுக்குள்ளேயே சண்டையா போச்சு. தக்ஷ பிரஜாபதியும் தேவகணன்தான், ருத்ரனும் தேவர்தான். அப்ப தேவர்களுக்கும் தேவர்களுக்குமே சண்டை மூண்டு போக அதுலதான் ஆச்சரியமா ஒரே ஒரு வரி சொல்லியிருக்கார், என்னமோ தெரியல ஸ்ரீமன் நாராயணன் இந்த பக்கமே வராம ஒதுங்கி இருந்துட்டார்னு போட்டிருக்கார். வந்து ஏதானு பண்ணிருக்கணுமோ இல்லையோ, ஏன் அவர் வரலங்கிறதே தெரியல, இது இங்க மாதிரி அமளி துமளிப்பட்டு இருக்கு. நாராயணஸ்ய விஸ்வாத்மா ந கஸ்யாத்பரமீயது, இந்த பக்கம் பகவான் வரல, வரல என்னால் அவருக்கு எப்பவும் மாயக்கண்ணனும் இல்லையோ, ஆச்சு என்ன ஆச்சுன்னு முதல்ல பார்த்துப்போம், பார்த்து எந்த பக்கம் சரி இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டு அப்புறம் அந்த பக்கத்துக்கு நாம போவோம் என் அவர் காத்துட்டு இருந்திருக்கார். ஏ பர்ஹிஷா பாகபாஜம் பராது பிரசாதயத்வம் பரிசுத்த சேதசா க்ஷிப்ர பிரசாதம் பிரகிருதிக்ர அங்கிரி பத்மம். கடைசியாக தேவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி பகவானையும் பிரார்த்திக்க பரமசிவனாறு நோக்கி கடுமையான ஸ்தோத்திரம் செய்தனர். நீர்தான் உலகத்தையே அழிக்கிறீர், உம் மூன்றாம் கண்ணால் தான் தீய சக்திகள் அத்தனையும் ஓடுகிறது, நீர் பிரதம கணமாக இருக்கிறீர், நீரே கோபித்துக் கொண்டு இப்படி நடத்திட்டீர்னால் உலகம் தாங்காது என்று தேவர்களெல்லாம் பகவானே பிரார்த்திக்கிறார். வனம் சௌகந்திகஞ்சாபி எத்திர தன்னாம பங்கஜம் நந்தாச்ச அலகநந்தாச்ச சரிதௌ. பிரம்மதேவரே வந்தார், தன் மகனான பரமசிவனாரை பார்த்து இந்த கோபமமக்கு கூடாதுன்னு சொல்கிறார். ஹம்ச பறவையிலே தாமரையை ஆசனமாக கொண்டிருந்த பிரம்மாவர சற்றே கோபம் குறைந்தது. மேலும் சிவனை குறித்து பிரார்த்திக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். விஸ்வம் சிருஜசி பாஸ்யத்சி கிரீடன் கிரீடன்னூர்ன பட்டோ யதா த்வயைவ லோகே வசிதாச்ச சேதவா யான் பிரம்மாண யாம் பிராமணாக ஸ்ரத்ததே திருதவிரதாக தம் கர்மணாம் மங்கள மங்களானாம். அனைத்து கர்மங்களுக்கு நீர்தான் மங்களத்தன்மையை கொடுக்குகிறீர். நம்ம வீட்டில் ஒரு கர்மம் பண்ணுறோம்னால் அந்த கர்மம் மங்களமாகணுமோ இல்லையோ, அது எந்த கர்மமாகனா இருக்கட்டும் அதனுடைய மங்களத்தன்மையை சிவபெருமான் தான் கொடுக்குறார். சிவன்னா சொல்லுக்கு பொருள் என்ன, சிவம் மங்களம் என்று பொருள். அதனால் நாம் எத்தை செய்தாலும் இப்போ பார்த்தாலே விளக்கு மங்களமாக இருக்குங்கிறோம், சிவமாக இருக்குன்னு அர்த்தம். அதை போல் கோலம் போட்டு வச்சுருந்தோம்னா மங்களமாக இருக்குது, மஞ்சள் மங்களமாக இருக்குது, கூறப்படவே மங்களமாக இருக்குது, எதெது மங்களமாக இருக்கோ அந்த மங்களத்தன்மையை பரமசிவனார் கொடுக்குறார். அப்படி இருக்கிறச்சு இங்கே இவ்வளவு அமங்கலமான காரியத்தை நீர் பண்ணிவிட்டீரே, மாமனாரே போயிட்டாருன்னா இது பெரிய அமங்கலம் இல்லையா, கடைசியில் மனைவியும் போய் மாமனாரும் போய் என்னத்தை இப்போ நாம் சாதிக்க போகிறோம் என்று தேவர்களெல்லாம் பிரார்த்திக்க, ஏஷத்தே ருத்ரபாகோஸ்து யதுச்சுஷ்டோத்வரஸ்யவை யஜ்ஞஸ்தே ருத்ரபாகேன கல்பதா மத்திய யஜ்ஞஹன். இனிமேல் ருத்ரபாகத்தை கொடுக்காமல் போக மாட்டார்கள், அங்கே தானே ஒரு கோபம் வந்தது, ருத்ரபாகம் கிடையாது தேவர்கள்லாம் என்ன பூஜை பண்ணச்சே உமக்கு பாகம் கிடையாதுன்னா கோவிச்சின்றார். அவள்லாம் மாத்தி இப்ப சொல்லிட்டா, ருத்ரபாகம் இனிமே தேவர்களுக்கெல்லாம் வருகிறா போல உமக்கு உண்டு. கோபம் தணிந்தது, திரும்ப தன் மாமனாருக்கு உயிரை அளித்தார். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுட்ட மோதிதம் பரிதுஷ்டாத்மபிஸ்தாத சாது சாத்தி ததாப்ருவன் சந்தீயமானே சிரசி தக்ஷோ ருத்ராபிவீக்ஷிதா சத்ய சுப்த இவோத்தஸ்தௌ ததிருஷே சாக்ரதோ மிருடம். தலை அருந்து போய் கீழே விழுந்திருந்தார் தக்ஷன். இவர் அனுகிரக பார்வையாலே தலை திரும்ப வந்து சரீரத்தோட ஒட்டி அப்படியே தூங்கிட்டு இருந்தவர் சொப்னம் பார்த்துட்டு எழுந்திருக்கிறாப்புல தக்ஷன் எழுந்துனுட்டாருங்கிறார். சொப்னத்தில் நம்ம தலையை வெட்டுறாப்புல இருக்கும், நம்ம கையை வெட்டுறாப்புல இருக்கும், ஆனால் எழுந்திருந்தா ஓட்டிட்டு தானே இருக்கும். சொப்னத்தில் வெட்டினா வெட்டியிருக்குமா, எழுந்த உடனே ஓட்டின் இருக்கும். அப்போ சொப்பனத்தில் தலையறுபட்டா போலே தக்ஷ பிரஜாபதி திரும்ப உயிர்த்து எழுந்து விட்டார் என்பதோட அந்த சரித்திரம் முற்றிச்சு. இந்த பார்க்கச்சே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எப்பேற்பட்டவர்களும் இப்படி நடந்துக்கிறாளே, நாம் நடந்துண்டா என்னங்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்படலை. இப்போது
எப்பேற்பட்டவர் நடந்துன்றது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, அவர்கள் தப்பு பண்றவாங்கிறதுக்காக அல்ல. அதற்கு மேல் அடுத்த சரித்திரம் பார்ப்போம். துருவன்கிற சிறுவன், அந்த சிறுவனை பற்றின சரித்திரம். துருவ மகாராஜா உத்தானபாதனுடைய மகன். உத்தானபாதனுக்கு ரெண்டு மனைவியர், சுநீதின் ஒருத்தி, சுருச்சியின் ஒருத்தி. சுநீதிக்கு துருவன் பிறந்தான், சுருச்சிக்கு உத்தமன்கிற பிள்ளை பிறந்தான். ரெண்டு பிள்ளைகளும் சின்ன குழந்தைகள். சரித்திரம் இப்படி போகிறது. உத்தானபாத மகாராஜா ஒரு நாள் தன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கார், குழந்தைகளோடு விளையாடின் இருக்கார். அப்போ ஒரு பிள்ளை உத்தமன், அவர் மடியில் ஏறி ஏறி உட்கார்ந்து விளையாடுறான். இன்னொரு பிள்ளை துருவன், அவன் ஏறி விளையாடுறதுக்கு போகிறான். ரெண்டு பேரும் ரெண்டு மனைவியருக்கு பிள்ளை, ஒருத்தினுடைய பிள்ளைகள் இல்லை. ஒருத்தன் சுநீதியினுடைய பிள்ளை, ஒருத்தன் சுருச்சியினுடைய பிள்ளை. இப்போ சுருச்சியினுடைய பிள்ளை மடியில் உட்காந்து விளையாடுறான், சுநீதி பிள்ளை ஏறி உட்கார போகிறான். அப்போ அவ அம்மா இங்கே இல்லை, ஆனால் இந்த உத்தமனுடைய அம்மா மட்டும் இங்கே இருந்தா. அவள் பார்த்து தடுத்து, உனக்கு இந்த தந்தையினுடைய மடிக்கு அருகதை கிடையாது, நீ என் வயத்தில் பிறந்த பிள்ளையாக இருந்தால் தான் உங்கள் அப்பா மடியில் ஏறி உட்கார முடியும். அது வேணும்னா என்ன பண்ணும் நான் சொல்கிறேன், காட்டுக்கு போ, பகவானை குறித்து தியானம் பண்ணு, அவர் அனுகிரகத்தால் எம் வயத்தில் வந்து போகிற, திரும்ப இவ வயத்தில் பிறக்கணுமா, இவ வயத்தில் பிறந்து அப்போ தாப்பனாருடைய மடியில் ஏறி உட்காரலான்னு சொன்னால் அடிபட்ட பாம்பு போல துருவனுக்கு ரோஷம் பொத்துண்டுது. சின்ன குழந்தைகளுக்கே தனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாதுன்னு சொன்ன ரோஷம் ஒரு மூல்யம். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேகமாக திரும்பி ஓடி வரப்போகிறார். அந்த சரித்திரம். அப்புறம் துருவன் என்ன பண்ணுறார்னு பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமான பதவியே பகவான் அவருக்கு கொடுத்துட்டார். சனகாத்யாக நாரதஸ்ச ருபுர் ஹம்சோருண அருணிர் யதிகி நைதே கிருஹான் பிரம்மசுதா ஹாவத்ச ஊர்துவரேதசா மூஷா தர்மஸ்ய பார்யாசீத் தம்பம் மாயாஞ்ச சத்ருஹன் துருக்தௌ கலிராதத்த பயம் மிருத்யுஞ்ச சத்தம. மேற்கொண்டு யாராருக்கு எங்கெங்கே கல்யாணம் நடந்திருக்கு, யாராருக்கு குழந்தைகள் பிறந்திருக்காங்கிறத விளக்கமாக சொல்லிட்டு, பிரியவிரத உத்தான பாதவ் சதரூபாபதே சுதௌ, சுவயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணமாகி பிரியவிரத உத்தான பாதர்கள் பிறந்து வாசுதேவச கலையா ரக்ஷாயாம் ஜகதஸ்திதௌ ஜாயே உத்தான பாதஸ்ய சுநீதிஹி சுருச்சிஹி தயோஹோ. சுநீதி சுருச்சி ரெண்டு மனைவியர், அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறா. அதில் மூத்தவன் உத்தமன், இளையவன் துருவன். அந்த துருவ சரித்திரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். மேலே சொல்கிறார், தமேவ வத்சாஸ்ரய பிருத்திய வத்சலம் முமுக்ஷுபிர் மிருக்ய பதாப்ச பத்விதம் அனன்யபாவே நிஜதர்ம பாவித்தே மனசவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். அடிபட்ட பாம்பு போல பிள்ளை வந்தான், தாயாரிடத்தில் வந்தான், ஏன் இவ்வளவு கோபப்படுறே, சின்ன குழந்தைகளுக்கு கோபம் கூடாதேன்னு தாயார் சொன்னான். இப்போ எனக்கு வழி தெரிஞ்சாகணும், பகவானை நான் ஆராதிக்கணும், அவள் வயத்தில் போய் பறக்கணும், எங்கள் அப்பா மடியில் ஏறணும். பெத்தவ சொன்னால், அவள் சொன்னது ரெண்டு, அதில் ஒன்று நியாயம், ரெண்டாவது தேவையில்லைன்னா. பகவானை தியானம் பண்ணுன்னு சரியாக சொல்லியிருக்கா, ஆனால் அவள் வயத்தில் பிறக்கணும்னு சொன்னபார், தேவையே இல்லையே. அவரை தியானம் பண்ணிவிட்டேன்னா அவர் மடியே கிடச்சிருமே, இந்த அப்பா மடி எதுக்குன்னா அவள், இந்த தகப்பனாருடைய மடி உனக்கு தேவையில்லையே, பகவானை தியானம் பண்ணால் அவர் மடியிலேயே உட்காந்து நட போகிறோம், அப்போ உனக்கு அந்த பதவியே கிடச்சிடும், இந்த பதவி உனக்கு வேண்டவே வேண்டாம், போ, உனக்கு எடுத்து சொன்னால் இப்போ நீ கேட்டுக்க மாட்டே, சின்ன குழந்தைகளுக்கு மான அவமானம் கூடாது. ஆனால் அது கேட்கும் நிலையில் இந்த பிள்ளை இல்லை, காட்டுக்கு போகிறேன், காட்டுக்கு போயிட்டா வழியில் யார் யாரோ தடுத்து பார்த்தா, ஒத்தர் சொன்னத்தையும் கேட்கலே, நாரதர் தடுத்தார், பிள்ளா என்ன உனக்கு இப்போ மானவம் அவமானமும் உனக்கு வேண்டாமே சொல்கிறார். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ய இச்சே சிரேய ஆத்மனா ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம் தத்தாத்த கச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தட்டம் சுச்சி. உனக்கு நான் நல்லது சொன்னேன் நீ கேட்டுக்க மாட்டேங்கிற, ஆனால் பிள்ளை அவரை விழுந்து சேவிச்சு என்ன தெரியுமோ சொன்னான், நீர் இந்த மாதிரி மான அவமானம் கூடாது கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுறது, ஆனால் இப்போ என்னுடைய மனசு அதிலெல்லாம் செல்லுபடி ஆகலை, எனக்கு இப்போ என்னவானும் பண்ணியானும் பகவானை நேர சேவிச்சாகணும். அதுக்கு வழி சொல்கிறான் நாரதர் யோசிச்சார், ஒன்று தப்பாக கேட்கலையே இந்த பிள்ளை, அவன் தப்பாக கேட்டான்னா கூடவே கூடாதுன்னு தடுத்துருக்கலாம், நல்லதை தானே கேட்கிறான். போ, யமுனை நதிக்கரையில் பெரிய ஆசிரமம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் நான் 12 எழுத்துகள் கொண்ட மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். ஓம் நமஹா பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசாட்சர மந்திரம், அதை உனக்கு நான் உபதேசிக்கிறேன். திருத்வாதசாட்சரி 12 எழுத்து கொண்டது இது, அஷ்டாட்சரி நமோ நாராயணாய, அதே போல் ஷடக்ஷரி ஓம் நமோ விஷ்ணவே, 6, 8, 12 விஷ்ணு நாராயண வாசுதேவ, இந்த மூணு சேர்த்து தான் உபனிஷத் சொல்கிறது. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி
தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதில் மூணு நாம இருக்கு பாருங்க, நாராயண வாசுதேவ் விஷ்ணு, அந்த மூணு தான் பிரதானமான மந்திரம். நாராயணாவுக்கு ஓம் நமோ நாராயணாய, வாசுதேவாவுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, விஷ்ணுவுக்கு ஓம் நமோ விஷ்ணவே. இந்த மூன்று மந்திரங்களைத்தான் வியாபக மந்திரங்கள், வியாபக திருநாமங்கள்னு சொல்கிறா. அதை சொல்லி நீ தபஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தார் நாரதர். வந்தார் குழந்தை தவம் புரிவதற்கு தொடங்கினான், தா மந்திர ஹிருதயே நைவ பிரயுஞ்சான் மந்திரமூர்த்தையே ஏவம் காயேன மனசா வச்சசாச்ச மனோகதம் பரிச்சரியமானோ பகவான் பக்திமத் பரிச்சரியா. முதல் மாதம் தபஸ் ஆரம்பித்தது, ரொம்ப கோரமான தபஸ் பண்ண ஆரம்பித்தான். ஒரு காலை தூக்கி வச்சுண்டு, ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே தபஸ், அப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த கால் கீழே அந்த கால் மேலே. அது ஆரம்பிக்கிறச்சேவே திருராத்திராந்தே திருராத்திராந்தே கபித்த பதராசனா. முதல் மாதம் முழுக்க மூணு ராத்திரி மூணு ராத்திரிக்கு ஒரு தரம் பழம் காய் இவைகளை உண்டே தபஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் வந்தது, த்விதீயாஞ்ச ததா மாதம் ஷஷ்டே ஷட்டேர் பகோ தினே. ஆறாறு நாளைக்கு ஒரு தரம், ஆறு நாளைக்கு ஆறு நாளைக்கு, ரெண்டாவது மாதம் முழுக்க ஆறு நாளைக்கு ஒரு தரம் திருண பர்ணாதிபிகி சீர்ணைஹி கிருதான்யோபியர்ச்சயத் பிபம். அடுத்தது வெறும் இலை தழை முதலானவர்களை சாப்பிட்டே ஆறு ராத்திரிக்கு ஆறு ராத்திரிக்கு ஒரு தரம் சாப்பிட்டே கழிச்சு விட்டான். மூணாவது மாதம் வந்தது, நவமே நவமே ஹனி ஒன்பது நாளைக்கு ஒன்பது நாளைக்கு ஒரு தரம் அப்பக்ஷ உத்தம ஸ்லோகா, தண்ணீரை மட்டும் குடிச்சு தபஸ் புரிந்தான். அதுக்கப்புறம் நாலாவது மாதம் வந்தது, சதுர்த்தமபி வை மாதம் துவாதசே துவாதசே ஹனி, பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் வாயு பக்ஷா, காற்றை மட்டும் புசித்து வாழ்ந்தான். இந்த பக்கம் அவன் காலை வைக்கிறச்சே பூமாதேவி, இந்த பக்கம் சாயரா, அந்த பக்கம் மாற்றி காலை வைக்கச்சே பூமாதேவி, அந்த பக்கம் மாய் சாயரா. இவன் பண்ணுற தபஸனுடைய பாரம் அவளால் தாங்க முடியல. உடனே கிடுகிடுன்னு தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. ஓ தேவேந்திர பதவிக்காக துருவன் தபஸ் பண்ணுறான் போல் இருக்கு. அவளுக்கு எப்பவுமே அதான் பயம், தங்க நாற்காலி ஜாக்கிரதையாக இருக்கணும், அதனால இதை பிடிச்சிக்கணும். நேர பெருமாள்கிட்ட போனா உடனே நீர் கொஞ்சம் யாரையான அனுப்பிச்சு அவனுடைய தபஸெல்லாம் கலைச்சு, இந்திரன் வேலையே அதுதானே, யார் ரிஷி தபஸ் பண்ணாலும் அப்சரா ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா ஆரையான அனுப்பிச்சு விஸ்வாமித்திரியை கலக்கிவிட்டாளே. அவரும் கோபத்துக்கு வசப்பட்டார், காமத்துக்கு வசப்பட்டார். அப்போ துருவன் சின்ன பிள்ளை தானே, வசப்படுத்திடலான்னு தேவேந்திரன்லாம் போய் பிரார்த்திக்கிறார். பகவான் சொன்னார், உங்களால் ஒன்றும் அவனை பண்ண முடியாது, மேலே ஏதோ ஒம்பதவிக்கு ஒம்பதவிக்குன்னு நினச்சின்னு இருக்கே, ஒன்று புரிஞ்சுக்கோ இந்திரா, உலகத்தில் எல்லாருமே ஒம்பதவியைத்தான் ஆசைப்படுவான்னு தப்பு கணக்கு போடுறாதே, இருக்கா எத்தனையோ பேர் உன் பதவிக்கு ஆசைப்படுறா, நீ வேண்டவே வேண்டாம் நான் தான் வேணும்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் இருக்குந்திரா, உலகத்தில் ஆள் இல்லாத போகாது. இந்திரன் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும்னு எல்லாரும் சொல்லட்டும், வேண்டாம் பெருமானுடைய திருவடி தான் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்க மாட்டாளா? இந்த ஸ்லோகம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. ராமானுஜரை பற்றின ஆச்சரியமான ஸ்லோகம் அது. அச்சுதனான திருமாலுடைய திருவடி அவர் கிடைச்சுதான், தங்கமான திருவடி. இது கிடைச்சவுடன் மற்ற அத்தனையும் புல்லுக்கு சமமாக மதித்தார். பெருமான் திருவடி கிடைச்சி போச்சு, பாகவதர்களுடைய பாத தூளி கிடைக்கிறதுனால் அதுக்கப்புறம் மற்ற எதுனாலையும் லாபம் கிடையாது இல்லையோ. நல்ல எதற்கோ பதவிக்கு ஆசைப்பட்டு துருவம் தபஸ் பண்ணலே, என்னை பார்க்கணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டு படுறான். நல்ல உங்க பதவிக்கு ஆபத்தே வராது, போயிட்டு வாங்கணுட்டார் பெருமாள். அது போறும்னுட்டாவா? அப்பவாவது ஓ இப்படி ஒரு பிள்ளை தபஸ் பண்ணுறானே, நமக்கு அந்த எண்ணம் இல்லையேன்னு தோணணும் இல்லையோ, எங்க பதவிக்கு ஆபத்து வராத வரைக்கும் க்ஷேமம்னு திரும்பி போட்டாளாம். அப்புறம் பெருமாள் கருட வாகனத்தில் ஏறினார். இந்த குழந்தை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் ஆசைப்படுறான், போவோம் அவன் முன்னாடி நிற்போம் தரிசனம் கொடுப்போம் என்று கருட வாகனத்தோட முன்னாடி வரார், நிற்கிறார். இவன் மொத்தமாக ஆறாவது மாதத்துலேருந்து மனசுக்குள்ளேயே பெருமாளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சாட்சாத்காரம்னு சொல்கிறாளோ இல்லையோ, மனசில் சாட்சாத்கரித்து சேவிச்சுருக்கிறச்சே, வெளியில் வந்து நின்ன பெருமாளை கண்ணே திறக்கலை இவன், இவன் உள்ளே தான் சேவிச்சுருக்கானே, அதனால் கண்ணே திறக்கலை. பெருமாள் பார்த்தார், எப்படி இவனை தறக்க வைக்கிறது, நாம் இவனுக்கு அருள் கொடுக்கணும்னு வந்துட்டோம், நம்மளே பார்க்க மாட்டேங்கிறான்னுட்டு அவனுடைய உள்ளத்தில் இருந்த தன் வடிவத்தை மறைச்சார். மறைச்ச உடனே எங்கேயோ காணமே, இத்தனை நாள் பெருமாளை பார்த்துருந்தோமே அவரை திடீர்னு காணமேன்னு கண்ணை திறந்தான். திறந்தா உள்ளத்தில் இருந்த அதே ரூபத்தோடு வெளியில் இருந்துட்டார். இது யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கூட அப்படி பெருமாளை சேவிச்சுட்டு வந்து கண்ணை மூடிருந்தோம்னா மனசளவில் கூட தெரிஞ்சிடுவார், கண்ணை திறந்தா முன்னாடி தெரிவரா, அந்த அளவுக்கு துருவனுக்கு சேவை சாதிச்சார். ஆனால் துருவன் ரொம்ப வருத்தப்பட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போகாத வந்துட்டேன்,
படிச்சுட்டு வந்திருந்தா ஒரு 10 ஸ்லோகம் பாடியிருப்பேனும் இல்லையா? எத்தனை ரிஷிகள் எத்தனை ஸ்தோத்திரம் பண்றா, நான் படிக்காமலே ஓடி வந்துட்டேனே, உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியலையே, நீ என்னன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியலையேன்னு தவிச்சான். அப்ப பெருமாள் தன் இடது கையில பிடிச்சிருக்கிற சங்கம் அதை கொண்டு அவனுடைய கன்னத்தில் இப்படி ஒரு தரம் தடவினார். தடைன உடனே அத்தனை வித்தையும் பெற்று 100 ஸ்லோகம் பாடினான். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, த்ருவன் பகவானை பண்ணின ஸ்தோத்திரம்ங்கிறது ரொம்ப பிரதானமான ஸ்தோத்திரம். யோந்த பிரவிஷ மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ஷ ஹஸ்த சரண ஸ்ரவண துவகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். ஹே புருஷனே, மகாபுருஷனே, திருமாலே உனக்கு வணக்கம். யோந்த பிரவிஷ மம வாசமிமாம் பிரசுப்தாம், யார் ஒருத்தர் எனக்குள்ளே புகுந்து என் வாயை கிளப்பி விட்டு இத்தனையும் பாட வைத்திருக்கிறீரோ அந்த ஆதி புருஷனான உமக்கு நமஸ்காரம். எனக்கு கையையும் காலையும் வாயையும் மூக்கையும் கொடுத்தீர், எதற்கென்னு புரிஞ்சுனுடே, உமக்கு திரும்ப சமர்ப்பிக்கிறதுக்குத்தான் இத்தனையும். நம்ம கையோ காலோ எதுக்கோ பயன்படுத்துக்கிறதுக்கு இல்லை. கை இருக்கு, பிரசாதம் போட்டாச்சு, இலை போட்டு சாதம் போட்டிருக்கா, நன்னா பிசிஞ்சு நெய் குத்தி குழம்பு குத்தி கறியை முதல்லாம் சேர்த்து அதை உருட்டி வால் எடுத்துக்கு போட்டுக்கிறதுக்கு தானே கை இல்லைங்கிறார். அவர் இந்த கை ஏற்படுத்தப்பட்டது உன்னை நமஸ்கரிப்பதற்காக, வாயில் சோற்றை உருட்டி போட்டுக் கொள்வதற்காக அல்ல. சரி, கொடுத்திருக்கிறாயின்னு சாப்பிட்றேன். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சையூதா. கை கால் முதலானவர்களோட பகவான் எதற்கு நம்ம உருவாக்கியிருக்கார்? இது எல்லாம் அவரிடத்துல சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக. அதை விடுத்து நாமே உபயோகப்படுத்தினால், 10 பாசுரம் திருவங்கியாழ்வார் பாடினார், நீள்வான் குரளுருவாய் நின்றிறந்து மாவலிமன் தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டர்கினியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே. திருவிக்ரம சரித்திரத்தை கேட்காத காதா இருந்தா, தெலுங்குல சொல்லணும், இப்போ காது காது காதுன்னு என்ன இல்லேன்னு அர்த்தமோ இல்லையோ, காது இந்த காது, இது காது, இது காதே இல்லை, பின் இது என்னதுன்னா ஏதோ ஓட்டை, அப்போ எதிர்கொண்ட ஓட்டை இருக்கும். இப்போ பிலேபத உருக்கிரம விக்ரமான்னு கீழேயே பார்த்துருக்கோம், பாம்பு புத்தில் கூட தான் ஓட்டை இருக்கு, அது காது கேட்குமா? ஓட்டை இருக்குன்னா இங்கேயும் ஓட்டை இருக்கும், பாம்பு புத்திலையும் ஓட்டை இருக்கும். இந்த கை பெருமானை கூப்பிட்டு நமஸ்கரிக்கலன்னு வச்சுங்க, அப்போ பிணத்தினுடைய கைக்கும் என் கைக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு அர்த்தம். என் கால் அவனுடைய ஆலயத்தை நோக்கி நடக்கலன்னு வச்சுங்க, அப்போ மரத்துக்கு இருக்கிற வேருக்கும் என் காலுக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு அர்த்தம். என்னுடைய தலை பெருமான் முன்னாடி வணங்கலேன்னு வச்சுங்கோ, எங்கெங்கயோ வெறுமோ பொம்மைக்கெல்லாம் தலையில பட்டம் கட்டி வச்சிருக்காளே, அப்படித்தான் தலையன்னு அர்த்தம். பெருமானை என் கண்ணு சேவிக்கலேன்னு வச்சுப்போம், மயில் தோகையில ஒரு கண்ணு வரைஞ்சாப்புல இருக்கும் பாருங்க, அதுக்கு பார்க்க முடியாது. மயில் பீல இருக்கிற கண்ணு பார்க்குமா? அந்த கண்ணும் பார்க்காது, என் கண்ணும் பார்க்காதுன்னு அர்த்தம். அப்ப கண்ணோ காதோ மூக்கோ அவனிடம் சமர்ப்பிப்பதற்கு தான் பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார்.